இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 23 இறை வார்த்தைகள் 1-12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது, மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர், ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள், ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்தற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள், ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன்வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள், அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள், விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள், ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம். ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே, நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மைத்தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இந்த நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். எனவே அவர்களைப் போல நாம் வாழ வேண்டாம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே சொல்லுகிறார். சொல்வது ஒன்றும் செய்வது இன்னொன்றுமாக இவர்களிடத்திலே இருக்கிறது. நன்றாக போதிக்கிறார்கள், இறைவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்லுகிறார்கள், ஆனால் அவர்கள் முன் உதாரணமாக வாழ்ந்து காட்டுவதில்லை. எனவே நீங்கள் அவர்களைப் போல இருக்காதீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இன்று நாமும் பல நேரங்களிலே நான் எந்த அளவிற்கு கடவுளுக்கு உண்மையான மனிதனாக, அல்லது நான் கொடுத்த அந்த வாக்குறுதிக்கு உண்மையான மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நாம் ஒவ்வொருவருமே நம்மையே நாம் கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். பல நேரங்களிலே நாம் அடுத்தவர்களை மிக சாதாரணமாக சொல்லிவிடுகிறோம், இதோ அவர் இவ்வளவு பேசுகிறார், ஆனால் எதையுமே கடைபிடிப்பதில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் எந்த அளவிற்கு சொல்லுவதை கடைபிடிக்கிறேன்? மிக சாதாரணமாக இன்று நாம் வாக்குறுதி கொடுத்து அதை மீறி விடுகிறோம். நான் உங்களுக்கு இந்த வேலையை செய்து தருகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறோம், கடைசி நேரத்தில் முடியாது என்று சொல்லிவிடுகிறோம். ஒன்றும் பயப்படாதீர்கள், நான் உங்களுக்கு பண உதவி செய்கிறேன், நான் உங்களுக்கு பணத்தை ஏற்பாடு செய்து தருகிறேன் என்று சொல்லுகிறோம், கடைசி நேரத்தில் நாம் கொடுத்த வாக்குறுதியை மீறிவிட்டு ஏமாற்றி விடுகிறோம்.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, சொல்வது ஒன்றும் செய்வது இன்னொன்றுமாய் இருக்கக்கூடாது. நம்முடைய வார்த்தைக்கு நம்முடைய செயல்பாடுக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி என்பதே இருக்கக்கூடாது. எனவேதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மறைநூல் அறிஞர் பரிசேயர் சொல்லுவார்கள், ஆனால் செயலில் காட்ட மாட்டார்கள், எனவே அவர்களைப் போல வாழாதீர்கள். தொண்டு செய்யக்கூடிய, பணிவிடை புரியக்கூடிய, தாழ்ச்சி நிறைந்த பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மன்னியுங்கள் மன்னியுங்கள் என்று போதித்துக் கொண்டே இருந்தவர் சிலுவை வேதனைகளுக்கு மத்தியில, தந்தையே இதோ இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி மன்னிப்பை நமக்கு வாழ்ந்து காண்பித்தார். அன்புதான் மேலான கட்டளை என்று சொன்ன ஆண்டவர் சிலுவையிலே தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த அன்பை நமக்கு வாழ்ந்து காண்பித்தார். அன்பு என்றால் என்ன? கொடுப்பது. உச்சகட்ட அன்பு என்ன? தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பது, உயிரையே கொடுப்பது. கணவன் தன்னுடைய மனைவிக்காக, அந்த குடும்பத்திற்காக தன்னையே இழக்கும் அளவிற்கான உச்சகட்ட அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அப்படி அன்பு செய்யக்கூடிய கணவன் அல்லது குடும்ப தலைவர் இருப்பார் என்று சொன்னால், அவர் தன்னுடைய மனைவி இடத்துல, இதோ பவுலடியார் சொல்லுகிறார், கணவனுக்கு பணிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லலாம். ஆனால் நாம் அன்பை வாழ்ந்து காட்டாமல், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாமல், மற்றவர்கள் சொற்படி நடக்க வேண்டும் என்று தீர்ப்பிட்டு கொண்டே இருக்கிறோம், மற்றவர்களை குறைபேசி கொண்டே இருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஒரு சிறந்த முன் உதாரணமாக இருப்போம். என் அன்பு பிள்ளைகளே, நாம் நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய பெற்றோருக்கு நன்றி உள்ள, உண்மையுள்ள, அன்புள்ள பிள்ளைகளாயிருப்போம். இதோ இந்த சமூகத்திலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கோ ஒருவர் உழைக்கிறார், அந்த உழைப்பின் பயனை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் அணிந்திருக்கக்கூடிய உடையாக இருக்கலாம், நாம் உண்ணக்கூடிய உணவாக இருக்கலாம், இந்த சமூகத்தில் யாரோ ஒருவர் நமக்காக அதை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த சமூகத்தின் மீதும் நாம் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பொறுப்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்று இந்த குடும்பத்திற்கு உண்மை உள்ளவராக, உழைக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய நாம் இந்த சமூகத்திற்கு என்ன செய்திருக்கிறோம்? இந்த திருச்சபைக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? அவர் செய்யவில்லை, இவர் செய்யவில்லை என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோமே, நான் என்ன செய்தேன்? நான் எதை வாழ்ந்து காண்பித்துக் கொண்டிருக்கிறேன்? என் அன்பு சகோதர சகோதரிகளே, மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அது அரசியல் தளமாக இருக்கலாம், திருச்சபையினுடைய தளமாக இருக்கலாம், நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், நாம் பணி செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம். எல்லா இடங்களிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி, நாம் கடவுளின் முன்பாக கொடுத்த வாக்குறுதியின்படி வாழுவோம். சொல்வது ஒன்றும் செய்வது இன்னொன்றுமாய் இருத்தலாகாது. ஒருவேளை இதற்கு முன்பு நாம் இப்படி வாழ்ந்திருந்தாலும் இந்த நாளிலே உறுதியெடுப்போம், முயற்சி செய்வோம். நான் ஆண்டவரிடத்திலே கீழ்ப்படிவேன் என்று சொன்னேன், அதை வாழ்ந்து காண்பிப்பேன். நான் என்னுடைய குடும்பத்திலே உண்மையாக இருப்பேன் என்று சொன்னேன், அதை வாழ்ந்து காண்பிப்பேன். நான் அன்பு செய்வேன் என்று சொன்னேன், அந்த அன்பை வாழ்ந்து காண்பிப்பேன் என்று சொல்லி கொடுத்த வாக்குறுதியை நாம் வாழ்ந்து காண்பிப்போம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. வாக்குறுதியை நிறைவேற்றும் ஆண்டவரே, உடன்படிக்கையின் தெய்வமே, உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, இந்த புதிய நாளை நீர் கொடையாக கொடுத்திருக்கிறீர். இந்த நாளில் எங்களை ஆசீர்வதிக்கவார். எங்கள் குடும்பத்தில் நீரே பிரசன்னமாய் இருந்தருளும். எங்களை பாதுகாக்க வாரும் ஆண்டவரே, எங்களை வழிநடத்த வாரும்.
இதோ நாங்கள் சோர்வுற்று இருக்கிறோம், மன குழப்பத்தோடு முடங்கி போயிருக்கிறோம், நம்பிக்கையை இழந்து இருக்கிறோம், எங்களை தேற்றும். ஆண்டவரே, நாங்கள் முன்னேறுவதற்கான பாதையை காண்பித்தருளும். நாங்கள் உம் முன்பாக கொடுத்த வாக்குறுதியை வாழ்ந்து காட்டுவதற்கான மன துணிவை எங்களுக்கு தாரும். இயேசுவே ஆண்டவரே, பல நேரங்களிலே நாங்கள் பிறர் வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம், பிறரை தீர்ப்பிட்டு இருக்கிறோம். ஆனால் நாங்கள் ஒரு முன் உதாரணமாக வாழ தவறி இருக்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் நாங்கள் உமக்கு சான்று பகரக்கூடிய பிள்ளைகளாய், என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழும்படியாய் செய்தரணும். நோயாளர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நோய்களிலிருந்து ஆண்டவரே அவர்களுக்கு முழுமையான விடுதலையை தாரும். இதோ மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள முடியாமல் கடன் பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் கண்ணீரை துடைத்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, அன்போடு நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நீரே தஞ்சமென உண்மையே நம்பி இருக்கிறோம். எங்களுக்கு விடுதலையை தாரும். எங்களை கைவிட்டு விடாதீரும் ஆண்டவரே. எங்கள் மன குழப்பங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும். நாங்கள் முடிவு எடுப்பதற்கான ஆற்றலை தருவீராக. இன்னும் இந்த நாளிலே ஆண்டவரே, திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை சிறப்பாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய வேண்டுதல் கேட்கப்படுவதாக. எங்கள் கண்ணீரை துடைக்க வாரும் ஆண்டவரே. எங்களை பாதுகாத்தருளும். இந்த ஜபம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருக்கும்படியாய் நீரே எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்று எங்கள் மீட்பராகியதை உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன்.